எடுத்துக்கிட்ட 5.4 பாருங்கள் பியோட வேல்யூ மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் நாலு கியூவோட வேல்யூ பி கம்மா சி ஆரோட வேல்யூ 5 கம்மா மைனஸ் ஒன்று என்பன ஒரே நேர்கோட்டில் அமைய புள்ளிகள் என்க. மேலும் 2b பிளஸ் சி ஈக்குவல் டு 4, அதாவது பியை ரெண்டால் பெருக்கி அதோட சியை கூட்டினோம்னா வேல்யூ 4 வரும். எனில் பி மற்றும் சியின் மதிப்பு கேட்குறாங்க. அப்போ சியோட வேல்யூனா பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின்லேயே ஒரு தகவல் கொடுத்துருக்கோம், ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள். ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் அப்படின்னா இந்த மூணு புள்ளிகள் கொடுத்துருக்காங்களா, முக்கோணத்தின் பரப்பை எழுதி ஈக்குவல் டு 0 எழுதணும். இப்போ முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். 1/2 x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ஈக்குவல் டு 0. இதில் பாருங்கள், இது x1 y1 x2 y2 x3 y3 இது ஒவ்வொன்றா எழுதி போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். எப்படின்னா x1 x2 x3 x1, அதே நேரம் y1 y2 y3 y1. இப்போ x1 வேல்யூ மைனஸ் 1, x2 வேல்யூ பி, x3 வேல்யூ 5, x1 வேல்யூ மைனஸ் 1, y1 வேல்யூ 4, சாரி மைனஸ் 4, y2 வேல்யூ சி, y3 வேல்யூ மைனஸ் 1, y1 வேல்யூ மைனஸ் 4. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். 1/2 இது வந்து நீங்கள் எழுதி ஆகணும்னு அவசியம் கிடையாது, இது நானாக போடுறேன் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேவா, இது ரெண்டு ரெண்டாக எடுத்தோமா அதுதான் ஃபார்முலா, x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. 1/2 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டர் எடுப்போமா, மைனஸ் 1 சியும் பெருக்கினா ஓர் சி சி மைனஸ் சி, பியும் மைனஸ் 1 பெருக்கினா மைனஸ் பி, 5 4 பெருக்கினா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 20. ஓகேவா, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் போட்டேன். அடுத்து y1, இது x2 y1, இப்படி யாரோ மார்க் எடுக்கணும், அதனால் இங்கேயும் அப்படியே எடுப்போம். பியும் மைனஸ் 4 பெருக்கினா மைனஸ் 4 பி, ஃபார்முலாவில் வர மைனஸ் சென்டரில் போட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு போடுங்க. அடுத்து 5 சியும் பிறகுனா 5 சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் 20. இந்த மைனஸ் உள்ளே பெருக்கும்போது மைனஸ் வேல்யூலாம் ப்ளஸ் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 பி, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 சி, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0வா. 1/2 பெருக்கலாம், லாஸ்ட்டாக பிரிக்கலாம். பாருங்கள், இப்போ பியோட வேல்யூ பார்க்கலாம், 5 பி இருக்குது, சாரி 4 பி இருக்குது, 4 பியில் 1 பி போயிடுச்சுன்னா மீதி 3 பி. ஓகேவா, அடுத்து சியோட வேல்யூ 5 சி மைனஸில் இருக்குது, அதோட ஒரு சி மைனஸில் சேருது, அப்போ மொத்தம் மைனஸ் 6 சி. ஓகேவா, 20 மைனஸ் இருக்குது, 1 மைனஸ் இருக்குது, ஒரே மாதிரி குறி இருந்தால் கூட்டி அதே குறி போடலாம், மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. இந்த 1 பெருக்கினா அதே வேல்யூ தான், இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, வகுத்தலில் இருக்கிற 2 இந்த சைடு அனுப்புனீங்கன்னா 0 × 2 வரும், 0 எது பெருக்கினாலும் டோட்டல் 0 ஆயிரும், அதனால் இந்த 1/2 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இப்போ மீதி இருக்கிறது பாருங்கள், 3 பி 6 சி, இது வந்து 6 மைனஸ் 21 ஈக்குவல் டு 0வா. 3 பி மைனஸ் 6 சி மைனஸ் 21 இந்த அளவு தான் ப்ளஸ் 21, இது 3 வாய்ப்பாடால் வகுத்துடலாம். அப்போ 3ல் எத்தனை 3 இருக்குது, ஓர் 3 3, 6ல் எத்தனை 3, 2 இருக்குது, 21ல் 7 21, இது வந்து 7/2 வச்சுக்கலாம். கொஸ்டின்லேயே இது 2 எடுத்தாலும் சரி, இல்லை 1 கூட எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருக்கான், 2 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 4, அதை வந்து 2 எடுத்துக்கலாம், 2 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 4. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா, இது வந்து 2வது சமன்பாடுன்னு எடுத்துங்க. நம்ம இதில் பியை கேன்சல் பண்ணோம் அல்லது சியை கேன்சல் பண்ணோம், பியை கேன்சல் பண்ணால் இதை 2 பெருக்கணும், சியை கேன்சல் பண்ணால் இதை 2 பெருக்கணும்.
ஒன்றாவது சமன்பாட்டை ரெண்டால் பெருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் அதுலேயும் டூ பின்னு வரும். ரெண்டால் பெருக்கினா இந்த லைனை நான் ரெண்டால் பெருக்கிறேன், ரெண்டு ரெண்டு பி ரெண்டு பி ரெண்டு ரெண்டு நாலு சி ரெண்டு ஏழு பதினாலு. கீழ் லைன் அப்படி எழுதுறேன், டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நாலு. குறிய மாத்திரமா கேன்சல் பண்ண, மைனஸ் நாலு சி, இது ஒரு சி, ஆக மொத்தம் மைனஸ் அஞ்சு சி. ஓகேவா, பதினாலில் நாலு போயிருச்சுன்னா பத்து, சி ஈக்குவல் டு பத்து பை மைனஸ் அஞ்சா, கேன்சல் பண்ணால் ரெண்டு, சியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு. இதை எடுத்துகிட்டு போய் சமன்பாடு ஒன்று அல்லது ரெண்டில் பெருதிடலாம். ஓகேவா, இப்போ பி மைனஸ் டூ சி ஈக்குவல் டு ஏழு, இது ஒன்றாவது சமன்பாடு. இதில் வந்து பி மைனஸ் ரெண்டு சியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஏழு. பி இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, ஏன்னா ரெண்டும் சியும் பெருக்கல் இருக்குது, நடுவில் ஏதாவது குறி போடல, அதனால் பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கினா ப்ளஸ் நாலு, ரெண்டு ரெண்டு நாலா ஏழு. இப்போ பி ஈக்குவல் டு ஏழு ப்ளஸ் நாலு இருந்தனா தான் மைனஸ் நாலு. பி ஈக்குவல் டு ஏழில் நாலு போயிருச்சுன்னா மூணு. இப்போ நமக்கு கொஸ்டின்லேயே ஒரு சமன்பாடு கொடுத்தாங்க, டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நாலுன்னு. இதை செக் பண்ணி பார்த்துடலாம், அதாவது டூ பியும் அதிலேருந்து சியை கூட்டினா, இப்போ பியோட வேல்யூ மூணு, அப்போ டூ பினா மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு, ப்ளஸ் சியோட வேல்யூ மைனஸ் ரெண்டா ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள், ஆறு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு, ஆறில் ரெண்டு போனால் நாலு, ஆன்சர் வருதா? அப்போ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம்.